பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னன், தந்தையை விஞ்சிய தனையன் சிவந்தி ஆதித்தனார். கம்பீரமான தோற்றம், கூர்மையான பார்வை, தெளிந்த சிந்தனை, கடின உழைப்பு, கருணை உள்ளம், வள்ளல் குணம், பழகுதலுக்கு எளிமை, தமிழ் சான்றோர் என அத்துணை நல்லம்சங்களையும் ஒருங்கே பெற்றவர்தான் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்படும் ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப 76 ஆண்டுகள் நிலையான புகழோடு சரித்திரமாகவே வாழ்ந்த ஐயா சிவந்தி ஆதித்தனாரின் வாழ்க்கை வரலாறு அக்னி சிறகாய் விரிகிறது. தினத்தந்தி நிறுவனர் சீபா ஆதித்தனார் லண்டனில் பாரட்லா படித்துவிட்டு சிங்கப்பூரில் தொழில் செய்து வந்தார். அவருக்கும் கோவிந்தம்மாளுக்கும் திருமணம் நடந்தது. இந்த தம்பதியின் இரண்டாவது புதல்வராக 1936 செப்டம்பர் 24 தேதி பிறந்தார் சிவந்தி ஆதித்தன். சிங்கப்பூரில் பிறந்த சிவந்தி ஆதித்தனாருக்கு மூதாதையர் பெயர் வைக்கப்பட்டதால் குடும்பத்தில் அனைவரும் அவரை கிருஷ்ணன் என்றே அழைத்தார்கள். இதனிடையே இரண்டாம் உலகப் போர் காரணமாக சீபா ஆதித்தனார் குடும்பத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்தார். மதுரையில் 1942 ஆண்டு தினத்தந்தியை தொடங்கி பத்திரிகை உலகில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினார். இதனால் சிவந்தி ஆதித்தனாரின் ஆரம்ப கல்வி மதுரையில் தொடங்கியது. பின்னர் சென்னை ராமகிருஷ்ணா உயர்நிலை பள்ளியில் படித்த சிவந்தியார் கல்லூரி பாடத்தை மாநில கல்லூரியில் படித்தார். பிஏ பட்டம் பெற்ற அவர் கல்லூரியில் படிக்கும் போதே தேசிய மாணவர் படை தளபதியாக இருந்ததுடன் சென்னை மாநகரில் இருந்த அனைத்து கல்லூரிகளின் NCC படைகளுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். சிறந்த வீரர் என்ற விருதையும் பெற்றார். கல்லூரி படிப்பை முடித்த சிவந்தி ஆதித்தனார் எளிய மக்களுக்கும் பத்திரிகை படிக்கும் வழக்கத்தை உண்டாக்கிய தந்தையை பின்பற்றி பத்திரிகை துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். முதலாளி மகன் முதலாளியாகத்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற வழக்கத்தை மாற்றிய சீபா ஆதித்தனார் தனது மகன் சிவந்தி ஆதித்தன் தொழிலாளிகளோடு தொழிலாளியாக இருந்து பத்திரிகை துறையின் அனைத்து பிரிவு வேலைகளையும் ஆழ்ந்து கற்று தேர விரும்பினார். அதற்கு காரணம் பத்திரிகை தொழில் முழுவதையும் சிவந்தி ஆதித்தனார் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான். அவ்வாறு அறிந்து கொண்ட ஒருவரால் தான் பத்திரிகை தொழிலில் வெற்றி காண முடியும் என்பது பெரிய ஐயா சீபா ஆதித்தனாரின் திடமான நம்பிக்கை. தந்தையின் உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட தீர்க்கதரிசியான சின்னையா சிவந்தி ஆதித்தனார் அச்சு கோர்ப்பதில் தொடங்கி பார்சல் கட்டி அனுப்புகிறவராக, பிழை திருத்துபவராக, நிருபராக, துணை ஆசிரியராக, பத்திரிகை விற்பனையாளராக என பத்திரிகையின் அனைத்து துறைகளிலும் தன்னை பட்டை தீட்டிக் கொண்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அவ்வையின் கூற்றிற்கு ஏற்ப தந்தையின் சொல்லை அப்படியே பின்பற்றி பத்திரிகை துறையின் நுணுக்கங்களை கற்று தேர்ந்த சின்னையா சிவந்தி ஆதித்தனாரிடம் 1959 ஆண்டு தினத்தந்தியின் நிர்வாக பொறுப்பை பெரியய்யா சீபா ஆதித்தனார் ஒப்படைத்தார். அச்சமயத்தில் சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய 3 இடங்களில் இருந்து மட்டுமே தினத்தந்தி வெளிவந்து கொண்டிருந்தது. சிவந்தி ஆதித்தனாரின் நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களிலும் தினத்தந்தி வெளியானது மட்டுமன்றி விற்பனையிலும் அதிரடியாக உயர்ந்து சாதனை படைத்தது. இதனை அறிந்து பண்டித ஜவஹர்லால் நேரு சின்னையாவை அழைத்து பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்க தகவல். அத்துடன் சென்னைக்கு வெளியே மாலை நாளிதழ் என்ற விதையை தூவி தனது 23 வயதிலேயே அதை விருட்சமாக்கியும் காட்டினார் சிவந்தி ஆதித்தனார். மாலை நாளிதழ் எப்படி போகும் என்று பரவலாக பேச்சு எழ தனது கடின உழைப்பு மற்றும் தந்தையிடம் பெற்ற அனுபவ பாடத்தால் அந்த பேச்சுகளை வெற்று பேச்சுகளாக்கி சாதனை படைத்தார். அளவற்ற தமிழ் பற்றுடைய அவர் தமிழ் மொழியை காக்க தினத்தந்தி மற்றும் மாலை மலர் நாளிதழ்களை போர்வாளாக வீசினார்.
அதன் வீச்சில் மக்கள் தமிழுணர்ச்சி பெற்றார்கள். தினத்தந்தியின் முகப்பில் வெல்க தமிழ் என்ற வாசகத்தை இடம்பெறச் செய்தது சிவந்தி ஆதித்தனாரின் ஆகச்சிறந்த செயல்களில் ஒன்று. 1959 தினத்தந்தியின் நிர்வாகியாக பொறுப்பை ஏற்ற சிவந்தியார் 1960 இயக்குனர் ஆனார். அதே ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த காமராசர் முன்னிலையில் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. சிவந்தி ஆதித்தனார் தம்பதிக்கு 3 குழந்தைகள். மூத்த மகள் மாலா, இரண்டாவதாக மகன் பாலசுப்ரமணிய ஆதித்தன், மூன்றாவதாக அனிதா என்ற மகள் என குடும்பச் சோலை வளர்ந்தது. திரைப்பட நட்சத்திரங்களுக்கு ரசிகர் மன்றங்கள், நற்பணி மன்றங்கள் இருந்த நிலையில் அதனை மாற்றி காட்டினார் சிவந்தியார். நாடெங்கும் இவருக்கு நற்பணி மன்றங்கள் தொடங்கப்பட்டன. மேலும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், வாஜ்பாய் என முன்னாள் பிரதமர்களுடனும் தமிழகத்தில் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என முன்னாள் முதலமைச்சர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்த போதும், அவர்கள் அழைத்த போதும் நேரடி அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை சிவந்தி ஆதித்தனாரின் கரங்கள் ஓய்வின்றி செய்தன என்றே சொல்லலாம். சிவந்தியார் ஆற்றி வரும் பொதுப்பணிகளை கூர்ந்து கவனித்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரை சென்னை மாநகரின் ஷெரீஃபாக 1982 நியமித்தார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக 1983 ஷெரீஃபாக நியமிக்கப்பட்டு வரலாறு படைத்தார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட சிவந்தி ஆதித்தனார் சேர சோழ பாண்டிய மாமன்னர்களைப் போல் கோவில் திருப்பணிகளை ஆர்வமாக மேற்கொண்டார். குலதெய்வமான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஏராளமான திருப்பணிகளை மனமுருக செய்துள்ளார். முருகன் திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டு செலவு இவர்களுடையதே. சிவந்தி ஆதித்தனார் செய்த ஆன்மீக திருப்பணிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக திகழ்வது தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அவர் செய்த திருப்பணியே. பராக்கிரம பாண்டியனும் அவன் தம்பி குலசேகர பாண்டியனும் கட்டிய தென்காசி கோயில் கோபுரம் இடி மின்னல் தாக்கி சேதமடைந்து 220 ஆண்டுகள் மொட்டை கோபுரமாகவே காட்சி தந்த போது அதனை மீண்டும் எழுப்பும் பணியில் ஈடுபட யாரும் முன்வராத போது 9 நிலை கொண்ட 178 அடி உயர ராஜகோபுர திருப்பணியை வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனையாளர் அவர். இன்று அந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்ப்பவர்கள் எல்லாம் மனதிற்குள் ஐயா சிவந்தி ஆதித்தனாரையும் அண்ணாந்து பார்த்து வியக்கிறார்கள். இந்து கோயில்களுக்கு மட்டுமல்ல, மத நல்லிணக்கத்தை போற்றி இஸ்லாமியர்களின் மசூதி, கிறிஸ்தவர்களின் தேவாலயம் போன்றவற்றிற்கும் உதவிகள் புரிந்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் ஆன்மீக பணிகளை கண்டு மனம் நெகிழ்ந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவரை அவதார புருஷர் என்றும் செம்மன செம்மல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டு துறையிலும் தனது முத்திரையை பதித்தார் சிவந்தியார். சர்வதேச கைப்பந்து சங்க தங்க பதக்கத்தை ஐயா தலைமையிலான அணி வென்று காட்டியது. துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களை குவித்தார். ஆசிய விளையாட்டு போட்டியில் 28 பதக்கங்களை குவித்து சின்னையா தலைமையிலான அணியை மகுடம் சூட்டியது. 2010 ஆசிய ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற பெருமை மிக்க வரலாறும் உண்டு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் கல்வி பணியை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர் கொடுத்த கல்வி நிலத்தினும் பெரிது, நீரினும் ஆழமானது, வானினும் உயர்ந்தது. திருச்செந்தூரில் ஆதித்தனார் நிறுவிய கல்லூரியை பல்கலைக்கழகம் அளவுக்கு சிவந்தி ஆதித்தனார் உயர்த்தினார். தென் மாவட்டங்களில் ஏழை எளிய குடும்பங்களில் பிறந்த ஏராளமான குழந்தைகளின் கல்விக்கு வித்திட்டவர் சின்னையா. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் சிறந்த சேவை புரிந்ததற்காக சிவந்தி ஆதித்தனாருக்கு கடந்த 2008 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் தமிழகத்தின் 5 முன்னணி பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தன. ஐயாவின் உழைப்பால் அச்சு ஊடகம் மட்டுமன்றி
தொலைக்காட்சி ஊடகத்திலும் தந்தி குழுமம் 2012 கால்பதித்து மக்கள் மனங்களில் இன்று நீங்கா இடம் பிடித்துள்ளது. ஒரு மரம் பல கிளைகளை பரப்பலாம், ஆனால் ஒரு மனிதர் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து அத்துணையிலும் சரித்திர வெற்றி காண்பது ஆச்சரியமே. அப்படிப்பட்ட சரித்திர பிறவி கடந்த 2013 ஆண்டு ஏப்ரல் 19 தேதி தனது மூச்சை நிறுத்திக் கொண்டது. அவரது சாதனைகளை பிரதிபலிக்கும் நினைவு இல்லம் சென்னை போயஸ் கார்டனில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் 2020 திருச்செந்தூரில் மணிமண்டபம் கட்டி திறந்திருக்கிறது தமிழக அரசு. குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள்தான் குருவுக்கே பெருமை. சிவந்தியாரும் ஒரு வகையில் குருவை மிஞ்சிய சிஷ்யரே. பத்திரிகையாளர், கல்வியாளர், வள்ளல், ஆன்மீக செல்வர், மனிதநேயர், விளையாட்டு வீரர், தொழிலதிபர் என்று பன்முகங்களை கொண்ட சிவந்தியார் சரித்திர சாதனை படைத்ததில் தனது குருவான தந்தை சீப்பா ஆதித்தனாரை மிஞ்சிய தனையர் என்றே சொல்லலாம்.